ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, வந்துட்டு ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ சரணா ஸ்டோர்ஸ் லெஜண்ட் அண்ணாச்சி வந்து நடிக்கிற படத்தோட ஸ்டில்ஸ் வந்து வெளியாயிருந்தது. ஸோ அது வச்சுதான் வந்து பயங்கரமான ட்ரோல்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து பயங்கரமா சிலது வந்து பாசிட்டிவா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்துட்டு லைக் இதை ரிமெம்பர் பண்ணி பார்த்தேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க விளம்பரம் அவங்களோட சரணா ஸ்டோர்ஸ்க்குன்னு, முன்னாள்லாம் சரணா ஸ்டோர்ஸ்க்கு விளம்பரம் எப்படி இருக்கும் அப்படின்ற பாத்தீங்கன்னா, நார்மலா வேற யாராவது ஒரு ஆக்டரையோ ஒரு மாடலையோ போட்டு வச்சுட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவரோட பிராண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இவரே நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அப்ப எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ், வேற லெவல் ட்ரோல்ஸ். ஏன்னா தமன்னா கூட வந்து ஆக்ட் பண்ணது, தமன்னா கூட டான்ஸ் ஆனது, ஸோ பெரிய ஹீரோயின்ஸ் நிறைய பேர் கூட டான்ஸ் ஆனார்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு பயங்கர ட்ரோல்ஸ் அவருக்கு, அந்த அளவுக்கு ட்ரோல்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் வந்துட்டு என்னதான் நம்ம நிறைய பேர், ஏன்னா நானுமே அந்த டைம்லலாம் ட்ரோல் பண்ண மாதிரி தான் இருந்தேன். நானுமே வந்து அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி கலாச்சிட்டு தான் இருந்தேன். அவருக்கு எதுக்கு இந்த வேலை, அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக கலாச்சாரம் இருந்தேன். அதுக்கு நான் பத்தினி வயசுலாம் போட முடியாது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வருஷ வருஷம் அவர் அட்வர்டைஸ்மெண்ட் விடுறதுக்கு, லைக் ஃபர்ஸ்ட் வந்து தமன்னா கூட, அதுக்கப்புறம் ஹன்சிகா கூட, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. பிகாஸ் அப்பெல்லாம் தமன்னா ஹன்சிகாலாம் வேற லெவல் பீக்ல இருந்தாங்க, சீரியஸா சொல்ல போனா. ஸோ அப்படி இருந்துட்டு அப்படியே பயங்கரமா போயிடுச்சு. பட் அந்த விளம்பரத்தையும் தாண்டி அதுல வந்த ரெஸ்பான்சஸ் வச்சு நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் பெருசா எடுத்துக்காம அதையே பாசிட்டிவா எடுத்து படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த படத்துக்கான ஸ்டில்ஸும் வந்திருந்தது. கண்டிப்பா அவரால் படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே கண்டிப்பா பண்ண முடியும். பிகாஸ் அவங்களுக்கு வர வருமானம் வந்து சத்தியமா ரொம்பவே அதி நார்மலா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுதான். ஏன்னா அவங்களுக்கான வருமானம் அப்படின்றது எப்படின்றது பாத்தீங்கன்னா, அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. அண்ட் மொர் ஓர் வந்துட்டு அவங்க அங்க போய் இருக்காங்களோ இல்லையோ அந்த பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துட்டு இருக்கும் அப்படின்றதுதான் வந்து அவங்களோட பிசினஸே. நார்மலா வந்து இப்ப நம்ம ஒரு லெஜண்ட் சரணா ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா வந்துட்டு எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சரணா ஸ்டோர்ஸ் குள்ள போனோம்னா நார்மலா ஒரு 400-500 மெம்பர்ஸ் வேலை பார்ப்பாங்க சாலிடா. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கணக்கு வச்சனாலே ஒரு 30-40 பேருன்ற மாதிரி கணக்குல பார்த்தோம்னாலே நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு சரணா ஸ்டோர்ஸ்லயும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு இவங்க வேலை பார்க்காட்டியும் அவங்க வந்து வேலை பார்த்து அவங்களுக்கு சம்பளம் தராங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து எப்பயுமே வந்துட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா வந்துட்டு, என்னதான் வந்து ட்ரோலர்ஸ் ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்களோட நிலைமை மாற போறது இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படத்துல இருந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெரிய கேர் கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஃபேஸ பதிக்கணும் அப்படின்றதுதான். ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயும் நம்ம இதை ட்ரோல் பண்ணிட்டு பயங்கரமா வந்து இவருக்கு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை அப்படின்றனால நம்ம பேசிட்டு இருந்தாலும் நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர வந்து அவங்களுக்கு வந்து அது எந்த அளவுலையுமே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றதுதான் ஒரு விஷயம். பட் உண்மையிலேயே ஸ்டில்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபைட் மாஸ்டர் கூட வந்து சண்டை போடுற மாதிரிலாம் வந்து ஸ்டில் இருந்தது, லைக் அடிச்சு பறந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருந்தது. அண்ட் எனக்குமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து சிரிப்பு வந்திருக்கும். பட் இப்போ நம்ம கொஞ்சம் வந்து வித்தியாசமா யோசிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்படி யோசிக்கிறப்ப வந்துட்டு சீரியஸ்லி லைக் யார் யாரோ படம் நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறதுனால என்ன அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. மோர் ஓவர் வந்து நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்றது ஒரு பார்த்தீங்கன்னா அழகை மட்டுமே முக்கியமாக வச்சு நம்ம பெருசாக வந்து ஹீரோஸை வந்து ரேட்டிங் கொடுத்ததில்ல. அழகா இருக்கிற ஹீரோஸ்லாம் நிறைய பேர் வந்து தோத்து படங்களும் இருக்காங்க. மைக் மோகன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல பயங்கர பீக்கா இருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து லைக் அவங்க எல்லாம் உச்ச நட்சத்திரமாலாம் போல, உச்ச நட்சத்திரமா போனவங்க யாரு அப்படின்றது நமக்கும் தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க வந்து ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அழகா அப்படின்றது கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது இல்ல. ஸோ லைக் மத்த நிறைய ஹீரோஸோட இப்ப அரவிந்த் சாமி கம்பேர் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரிதான் நம்ம அப்படிலாம் பார்க்காத நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில திரும்ப நம்ம இதே மாதிரி வந்து இதை பார்த்தோம் அப்படின்றது வந்து இதை இவங்க நடிக்கிறத வந்து தப்பா பேசணும்னா அது நல்லா இருக்காது அப்படின்றதுதான். ஸோ இவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க நடிக்கிறாங்க. எய்தர் இப்போ இந்த ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காகவே வந்து இன்கேஸ் அவங்க படம் நடிச்சிருந்தாங்கன்னா அதை பாக்குறதுக்காக நான் கூட போவேன். படத்துல அப்படி என்னதான் எடுத்திருக்காங்க அப்படின்ற பாக்குறதுக்காக சும்மா அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்துடும். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு சும்மா ஜாலியா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ பண்ணேன். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு நீங்களும் என்ன மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வேற எதுனா டிஃப்ரெண்டா திங்க் பண்ணீங்கன்னா
கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லது நடிகர் உங்களிடம் இந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். பாய்.